call me a god. You call me a god. வணக்கம் நண்பர்களே. ஒரு தாக்குதல், அது பெரிய அளவில் உலக மக்களிடத்தில் பேசுபொருளாக மாறியிருக்கு. ஈராக்கில் அமெரிக்கா ஒரு தாக்குதலை நடத்தியிருக்கு. அது சும்மா போயிட்டு இருந்த காரில் ஒரு 3 ஹிஸ்புல்லா வீரர்கள் இருந்திருக்காங்க. ஈராக் அப்படிங்கிற அந்த நாட்டில், பாக்தாத் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த இடத்துல கார் போயிட்டுருக்கும்போது அமெரிக்க இராணுவ தரப்பு அந்த கார் மீது தாக்குதல் நடத்தியிருக்கிறதா செய்திகள் வெளியாகுது. இந்த தாக்குதல் எதனால் நடத்தப்பட்டது அப்படிங்கிற ஒரு முதல் கேள்வி. இது பற்றிய விடயங்களும், ரஷ்ய அதிபர் புட்டின் காசாவினுடைய விவகாரத்தில் எப்படி தலையிடுறாரு அப்படிங்கிற விவகாரங்களும் நம்ம இந்த வீடியோவில் பேச போகிறோம். அது மட்டும் கிடையாது, காசாவுக்கு கொடுக்கக்கூடிய எய்டு தொடர்பான நிகழ்வுகளில் லேட்டஸ்ட்டாக கிடச்சிருக்கக்கூடிய அப்டேட்டு, ICJயினுடைய ரிப்போர்ட்டு, இப்படி ஏகப்பட்ட விடயங்கள் இந்த வீடியோக்குள்ளே இருக்க போகுது. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறையா பேர் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். தொடர்ந்து இந்த வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா, இன்னும் நிறையா பேருக்கு தகவல்கள் போய் சேரணும் அப்படிங்கிற பட்சத்தில் அதை ஷேர் பண்ணுங்கள். இஸ்ரேலுக்கும் ஹமாஸுக்கும் இடையில் நடந்து வரப்படக்கூடிய அந்த போர் அப்படிங்கிறதுல தேவையில்லாமல் அமெரிக்கா மூக்கு நுழைச்சிருக்கு. இந்த மூக்கு நுழைத்ததோடு மட்டுமல்லாமல், ஈராக் அப்படிங்கிற நாடு, அதனுடைய பிரைம் மினிஸ்டர் என்னுடைய இராணுவ தளவாடங்கள் மீது உனக்கு அதிகாரம் இல்லை, நீ என் நாட்டை விட்டு வெளியில் போ. மாலத்தீவு நம்மளை சொல்லிச்சா, March 15 நீங்கள் வெளியேறணும். இப்போ 2 கட்டமாக ஒரு உத்தரவு போட்டிருக்காங்க, மே மாதத்துக்குள்ளே இந்திய துருப்புகள் வெளியேறணும் அப்படின்னு. அதை இந்தியன் கவர்மெண்ட் மனமும் வந்து ஏற்றுக்கிட்டு, ஓகே எங்களுடைய உதவி உங்களுக்கு தேவையில்லைன்னா நாங்கள் வெளியில் போயிடுறோம், இதுதான் அவங்க சொல்லியிருக்கக்கூடிய விஷயம். பட் அமெரிக்கா மட்டும் ஈராக்கில் தனது இராணுவ துருப்புகளை வைத்திருப்பதற்கு பின்னாடி அமெரிக்காவினுடைய நலன் இருக்குது. இது ரிலேட்டடாக ஈராக்கினுடைய பிரைம் மினிஸ்டர் நீங்கள் வெளியில் போங்கன்னு சொல்லிட்டாங்க, ஆனால் அமெரிக்கா போக மாட்டேங்குது. அப்போ இது அத்துமீறல் தானே? அப்போது ஈராக் தனது நட்பு நாடாக இருக்கக்கூடிய ஈரான் மற்ற நாடுகளுடைய துணையை சத்தமே இல்லாமல் நாடுது. அப்போது ஈரான் சைடில் இருந்து இந்த ஆக்சிஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிற வார்த்தைக்குள்ளே இவங்கள்லாம் பயணப்படுறாங்க. ஏற்கனவே இஸ்ரேல் தன்னுடைய எல்லைக்கு உட்பட்ட பகுதியிலிருந்து இன்னொரு நிலத்தை ஆக்குப்பை பண்ணணும்னு சொல்லி பாலஸ்தீனத்தினுடைய மக்களை துரத்திட்டு அங்கே இருக்கக்கூடிய வளங்கள் எல்லாத்தையும் சுரண்டுவதற்கான முயற்சி பண்ணுது. அதை தடுத்து நிறுத்தக்கூடிய வேலையை ஹமாஸ் செய்கிறாங்க. இது ஒரு புறம் இருக்க, அதுக்கும் பல்வேறு கட்ட நிதிகள்லாம் வந்து கொடுத்து அமெரிக்கா ஊக்குவிக்குது, அதுவும் தப்பு. ஆனால் இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா, ஈரான் சத்தமே இல்லாமல் ஈராக்கில் அவங்களுடைய புரட்சி படைகள்லாம் இருக்குது, அவங்க மூலமா அமெரிக்க துருப்புகளை வெளியேறதுக்கு அவங்க ப்ரெஷர் கொடுக்குறாங்க. இது தவிர்த்து லெபனானுடைய ஹிஸ்புல்லா வீரர்களும் அந்த காரில் ட்ராவல் பண்ணிகிட்டு இருந்த அந்த நேரத்தில் தான் அமெரிக்க துருப்பு அவங்க மீது தாக்குதல் நடத்தி 3 பேர் பலியாயிருக்காங்க. இந்த நிகழ்வு ஹிஸ்புல்லாவை பெரிய அளவில் கோபத்தில் ஆழ்த்தியிருக்கிறது. ஈரானையும் இது ஈரானுக்கு விடுக்கப்பட்ட சவாலாகவே பார்க்கப்படுது. சிரிய எல்லையிலையும் அவங்க தாக்குதல் நடத்துனாங்க, லெபனான் எல்லையிலையும் தாக்குதல் நடத்துகிறாங்க, ஈராக்லையும் அமெரிக்கா தாக்குதல் நடத்திருக்காங்க. அப்போ அமெரிக்கா செய்ய நினைப்பது என்ன? ஒட்டுமொத்த மிடில் ஈஸ்டையும் தனது கண்ட்ரோலில் வச்சுக்கணும்னு அமெரிக்கா எதிர்பார்க்கறதுங்கிறது எந்த வகையில் நியாயமானது? அவ்வப்போது தனது மிகப்பெரிய நெருங்கிய நண்பர்களாக இருக்கக்கூடிய ISIS விட்டு அப்பப்போ வந்து வேலையை காமிக்கிறது, இப்படிப்பட்ட நிகழ்வுகள் எல்லாமே மிடில் ஈஸ்டில் அரங்கேறிக்கிட்டு இருக்கு. ஆப்கனில் 2021 அமெரிக்காவை துரத்தி அடித்த நிகழ்வுகள்லாம் அரங்கேறிச்சு, அதெல்லாம் யாரும் மறக்க முடியாது. எங்கு சென்றாலும் தோல்வி தான், ஆனால் தோல்வியை மறைக்க இன்னொரு தாக்குதல் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு நாட்டினுடைய உள் விவகாரங்களில் தலையிடுறத அமெரிக்கா செய்கிறதை யாருமே தட்டி கேட்க மாட்டுறாங்க. அதுதான் இங்கே இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனை. ஸோ ஐநா அப்படிங்கிற அமைப்பாகட்டும், யூஎன்எஸ்சி ஆகட்டும், அதில் உறுப்பினராக இருக்கக்கூடிய அமெரிக்காவாகட்டும்,
அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய வீட்டு அதிகாரங்களாகட்டும், இதெல்லாம் தான் அவங்கள அடுத்த கட்டத்துக்கு நகர்த்திக்கிட்டே போகுது. இதெல்லாம் தப்பு அப்படின்னு சுட்டி காட்டுறதுக்கு ஐசிஜே மாதிரியான இன்டர்நேஷ்னல் கிரிமினல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ், அதில் இருக்கக்கூடிய நபர்களும் ஏதாவது ஒரு நாட்டை சார்ந்தவர்களாக இருக்காங்க, அவங்க யூரோப்பியன் யூனியனில் அங்கத்தினராக இருக்காங்க. அப்போது அமெரிக்கா எடுக்கக்கூடிய முடிவுகள் தான் அங்கேயும் சாத்தியமாகுது. இப்படிப்பட்ட நிகழ்வுகள்லாம் அரங்கேறிக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் தான் ஈரானினுடைய ரைஸியும் கொக்கரிக்கிறார், வந்து பாருடா பார்ப்போம் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய நிலைப்பாடு. போர் நிறுத்தத்துக்கான முடிவை நெதன்யாகு எடுக்கவே இல்லை அப்படிங்கிறாங்க. போர் நிறுத்தம் அப்படிங்கிறது எங்களுக்கு தேவையில்லை, ஹமாஸை அழிக்கும் வரை நாங்கள் போரில் ஈடுபடுவோம் அப்படிங்கிறது தான் நெதன்யாகுவினுடைய லாஸ்ட் ஸ்டேட்மெண்ட். ஏன்னா வந்து பார்த்துட்டு போயிருக்கிறது பிளிங்கன், காசு கொடுக்கறது பிளிங்கன், போரை நடத்த சொல்கிறது பிளிங்கன், பிளிங்கனுக்கு தூது போடுறது, தூபம் போடுறதும்பாங்கல்ல, அந்த வேலையெல்லாம் செய்கிறது வயதான 80 வயதுக்கு மேலான பைடன். ஸோ இப்படி அமெரிக்கா அப்படிங்கிற நாடு தொடர்ந்து இஸ்ரேலை கிண்டி விட்டு தூண்டி விட்டு தொடர்ந்து போர் செய்வதற்கு தூண்டுதலாகவும், அங்கே அப்படி இருந்தால் மட்டும்தான் இங்கே அமெரிக்கா கிங்காக இருக்க முடியும் அப்படிங்கிற அந்த ஒரு நிலைப்பாட்டின் மூலமாகவும் தொடர்ந்து இந்த மாதிரியான வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. காசா வார் நடந்துக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் ஒரு ஆர்ட் மியூசியம் ஒன்று போர் போது ஏற்பட்ட நிகழ்வுகளை தொகுத்து வீடியோக்களாக வெளியிட்டு, அந்த மியூசியமில் சின்ன குழந்தைகளில் இருந்து பெரியவங்க வரைக்கும் பட்ட கஷ்டங்களை ரொம்ப ஒரு அழகாக ஒரு லேடி வந்து, ஏற்கனவே அவங்கள பற்றி நம்ம பேசியிருக்கோம், ரொம்ப அழகாக பாலஸ்தீனிய அந்த லேடி வந்து தன்னுடைய வரைகலையில் மிகவும் அழகாக வரைஞ்சிருக்காங்க. மிகச்சிறந்த ஓவியத்தை அவங்க மக்களுக்கு கண்ணாடி மாதிரி பிரதிபலிக்கிறாங்க. ரொம்ப அது ஆரோக்கியமான விஷயம். வரலாறுகள் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். எப்படி பாலஸ்தீனத்தினுடைய அந்த பண்பாட்டு மையங்கள்லாம் அழிக்கப்பட்டதோ, அவங்களுடைய ஹிஸ்ட்ரியெல்லாம் எப்படி வந்து அடித்து நொறுக்கப்பட்டதோ, அதை மீண்டும் கட்டமைப்பதற்கான வேலைகளை ஓவியங்கள் மூலியமாக அவர்கள் செய்யக்கூடிய நிகழ்வுங்கிறது இன்றைக்கி பலராலும் பாராட்டப்பட்டு வருகிறது. ரஃபா எல்லையில் 14 பாலஸ்தீனியர்கள் அப்பாவி பொதுமக்களை கொலை செஞ்சுருக்காங்க இஸ்ரேல். ரஃபா எல்லையில் வந்தால் நின்றால் மட்டும் அவங்களுக்கு பாதுகாப்பு அப்படின்னு நினச்சாங்க. ஆனால் அந்த ரஃபா எல்லையிலையும் மேலேருந்து காகிதங்கள் போட்டு, டிஃபன் பாக்ஸ் வெடிகுண்டுகள் போட்டு, இப்படி அவங்கள மக்களை தொடர்ந்து துன்புறுத்தி இப்போது காயப்படுத்திக்கிட்டு இருக்காங்க இஸ்ரேல். இதில் 14 பேர் இறந்து போயிருக்காங்க. ஒரே நாளில் குறைந்தபட்சம் 200 பேர் அப்படின்னு பாலஸ்தீன மக்கள் இறந்து போயிட்டு இருக்கக்கூடிய நிகழ்வுங்கிறது அரங்கேறிக்கிட்டே இருக்குது. யுஎன் எய்டு இப்போது இந்த யுஎன் எய்டு கொடுக்குறாங்கல்ல, அப்படி போயிட்டுருக்க அந்த வண்டி ரஃபா எல்லையில் நிற்கிது. அந்த எல்லையில் நிற்கக்கூடிய அந்த வண்டியின் மீதும் இஸ்ரேல் தாக்குதல் நடத்துது. எவ்வளவோ கஷ்டப்பட்டு பல கோடி ரூபாய் செலவில் கத்தார் உள்ளிட்ட நாடுகள்லாம் அந்த எய்டு பொருட்களை அந்த லாரியில் எடுத்து அனுப்புகிறாங்க. அந்த உணவுப் பொருட்கள் மீதும் தாக்குதல் நடத்தி அந்த உணவுப் பொருட்கள் எதுவுமே பாலஸ்தீன மக்களுக்கு கிடைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி இஸ்ரேல் நடத்தக்கூடிய தாக்குதலை தான் இங்கே இனப்படுகொலை அப்படிங்கிறாங்க. இதை வந்து வலியுறுத்தி ஐசிஜேயில் கேஸ் ஃபைல் பண்ணாலும் தொடர்ந்து 3 காலம் அந்த கேஸ் வந்து விசாரணையிலேயே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. பல கட்ட ஹியரிங்க்கு பிறகு தான் தீர்ப்பும் தண்டனையும் கொடுக்கப்படும் அப்படிங்கிறாங்க. ஆனால் அதை நிறைவேற்றுறதுக்கு ஐசிஜேயில் ஒரு போலீஸ் ஆஃபீஸர்ஸ், ஒரு கான்ஸ்டபுள் கூட கிடையாது, ஒரு சிறை கூட கிடையாது. அப்போ எந்த நம்பிக்கையில் சவுத் ஆப்பிரிக்கா இப்படிப்பட்ட நாடுகள்லாம் வழக்கு தொடர்ந்து அதை பேசுபொருளாக மாற்றுறாங்க அப்படிங்கிறதும் புரியலை. ஒருத்தர் மேலே நீ குற்றவாளி அப்படின்னு சொன்னால் கூட அந்த நபரை கைது செய்வதற்கு நம்ம ஆட்கள் கிடையாது. அவர் எந்த நாட்டில் இருக்காரோ அந்த நாட்டில் இருக்கக்கூடிய போலீஸ் அவரை கைது செய்யலாம். அப்படி இருக்கும்போது இஸ்ரேலுடைய பிரதமரை இஸ்ரேல் நாட்டுக்கார போலீஸை எப்படி கைது செய்வாங்க? கைது செய்து எப்படி ஐசிஜியில் ஒப்படைப்பாங்க? இப்படி வித்தியாசமான நிகழ்வுகள்லாம் நம்ம வாழக்கூடிய உலகத்தில் வித்தியாசமான சட்டங்கள்லாம் வச்சுருக்காங்க. இன்னொரு புறம் இந்த ஷிப்பிங் இன்சூரன்ஸ் பெரிய அளவில் நிப்பாட்டப்பட்டிருக்கு. ஹவுதிகளுடைய அந்த தாக்குதல்,
செங்கடல் ஏரியாவில் யூகே அண்ட் யூஎஸ்னுடைய கப்பல் வரக்கூடாது அப்படிங்கிறது ரிலேட்டடான விடயங்கள். இதன் காரணமாக இந்த ஷிப்பிங் இன்சூரன்ஸுக்கான வேல்யூங்கிறது ஜாஸ்தியாயிருக்கு. 25-50% இன்சூரன்ஸ் கட்டணங்கிறது உயர்ந்திருக்கு. இதனால் ஆப்பிரிக்கா வழியாக சுற்றி போகக்கூடிய ஒரு துர்பாக்கியமான நிலை கப்பல்கள் எல்லாத்துக்கும் ஏற்பட்டிருக்கு. ஸோ இந்த ஷிப்பிங் இன்சூரன்ஸ்னால் அமெரிக்காவுக்கும் யூகேவுக்கும் பெரிய அளவிலான வர்த்தகத்தில் சரிவு ஏற்பட்டிருக்கு. போகிற நடத்துன்னு பிளிங்க் சொல்கிறாரு. ஹிஸ்புல்லாவினுடைய போர் முறைங்கிறது ரொம்ப வித்தியாசமான நிகழ்வாக இருக்கிறது. அவங்க பண்ணக்கூடிய அட்டாக்குங்கிறது இப்போது லாஸ்ட் மினிட் வரைக்கும் இஸ்ரேலேருந்து 5 கிலோமீட்டர் தூளத்தில் தான் தரைவழி தாக்குதலில் ஹிஸ்புல்லா ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க. கூடிய விரைவில் ஹிஸ்புல்லா இஸ்ரேலுக்குள்ளே நுழையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. மேற்கு கரை, இந்த மேற்கு கரையில் இருக்கக்கூடிய செட்லர்ஸ் எதிர்த்தும் தொடர்ந்து தாக்குதல் நடந்துக்கிட்டு இருக்கு. சிரிய எல்லைகளில் இருந்தும் லெபனான் எல்லைகளில் இருந்தும் செட்லர்ஸ் மீது நடத்தக்கூடிய தாக்குதல், அதற்கு அவர்கள் செய்யக்கூடிய பதில் தாக்குதல், இது எல்லாமே அரங்கேறிக்கிட்டு இருக்கு. ஜெனின் உள்ளிட்ட நகரங்களில், அந்த மாகாணங்களில் தொடர் தாக்குதல் அப்படிங்கிறது அரங்கேறிக்கிட்டு இருக்கு. அங்கே இருக்கக்கூடிய மக்கள் இடத்த காலி பண்ணிட்டு வேறொரு இடத்த நோக்கி நகர்ந்து போயிட்டே இருக்காங்க. ஆனால் அவங்க எங்கே போகிறாங்க அப்படிங்கிறது அவங்களுக்கே தெரியல. ஸோ போகுமிடம் தெரியாமல் தொடர்ந்து பயணப்படக்கூடிய வாழ்க்கை அப்படிங்கிறது பாலஸ்தீன மக்களை சொந்த நாட்டிலேயே அகதிகளாக வைத்திருக்கிறார்கள் இஸ்ரேல் நாட்டவர்கள். புட்டின் ஒரு நம்பிக்கை தெரிவிச்சிருக்கார். என்னென்னா, ஹமாஸ் போர் நிறுத்தம் செய்யும், அதற்கு நாங்கள் எங்களால் ஆன முயற்சியை ரஷ்யா நிச்சயமாக எடுக்கும்னு ஒரு பெரும் நம்பிக்கையை ஊட்டக்கூடிய வார்த்தையை சொல்லியிருக்கார். வேகமாக முடிவெடுங்கப்பா, இங்கே பாலஸ்தீன மக்கள் தவிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி நிறைவு செய்யலாம். என் கையெழுத்து என் மக்களுக்கானது. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.